வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணித்தரும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பிப்ரவரி 8 ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லைவாக போய்கிட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் டே, அதாவது ஃப்ரைடே பிப்ரவரி 5 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடச்சிருக்கு 36,190. என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36,480 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு. இந்த கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே கிடச்சிருக்கும். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்டு. ஸோ நம்ம இப்போ 80 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் அச்சீவ் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஈவன் நிஃப்டிலையும் கொஞ்சம் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, அதை எப்படி அச்சீவ் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இது ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டேட்டர், அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் சேனல் நேம் வீடியோ கீழே கூட அப்பியர் ஆகும், அதில் போய்ட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது சிக்னல் ஜென்ரேட்டர் என்ன மாதிரிலாம் கால்ஸ் கொடுக்குது, எப்படிலாம் அச்சீவ் பண்ணியிருக்குன்ட்டு ஈவன் சம் லைவ் வீடியோஸ் கூட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் கூட லைவ் வீடியோ கூட நீங்கள் பார்க்கறனாலும் பார்க்கலாம், லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி மூவ் பண்ணியிருக்குன்னு கூட. ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே பிப்ரவரி 5 ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் வந்து இறங்குச்சு ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 10:50 ஜென்ரேட் ஆச்சு. ஸோ 10:50 பார்த்தீங்க அப்படின்னா 36,065 ஜென்ரேட் ஆகிட்டு 35,800 வரைக்கும் டவுன் வந்து வந்துச்சு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 80 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அன்றைக்கி ஃபுல் டேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வந்து ரைசிங்கில் இருந்ததுனாலையும் நியூ ஹை போனனாலையும் தான் வந்து நமக்கு அது ஒரு டவுன் போன மாதிரி இருக்குது. அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜென்ரேட் ஆச்சு, அது சொல்லவே வேணாம், அப்போ தான் நல்ல நியூ ஹைலாம் போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். வாங்கலானா என்ன பாயிண்ட், விற்கலானா என்ன பாயிண்ட், டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம நிஃப்டியில் கூட உங்களுக்கு பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி ஆக்சுவலி பிப்ரவரி 8 ஓப்பனிங்லே 15,063 பை கால் தான் ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டில்லே வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செகண்ட் டார்கெட்டையும் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 15,128 ரேஞ்சில் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ இது ப்ரீவியஸ் டே கூட பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு. ப்ரீவியஸ் டேயும் இதுவும் பேங்க் நிஃப்டி மாதிரியே உங்களுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஆனால் இந்த ரிவர்சல் வந்து மேலே போகலை, அதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சலில் வந்ததுனால இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே மூவ் பண்ணுது. ஈவன் நீங்கள் 50 பாயிண்ட்டு கூட போகிறதுனாலும் போகலாம். பட் 30 பாயிண்ட்டுங்கிற செக்யூராக நம்ம அடுத்தடுத்த என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.